சூதாட்டம் பித்தலாட்டம் காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் ஆல்பம் ஆல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே கனவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். எப்படி மாறி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன இட்டை? இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்? சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராவணன் ராமன் எங்கேயா தூக்கி சென்ற? சீதை ஐயா எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால், புஷ் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ பிளிக்கலாம். இது போதும். வாயை திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம். பணம் நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. திருவிழா எங்கே? எனக்கு உங்களதாக. எனக்கு யார் நீ? புண்டாட்டி அடியே ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா ஆமா மறந்துட்டேன், நீ தான் வீட்டுக்கே முறவாசல் ஆச்சே. நக்கலா பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மாவது. எனக்கு வர கோபத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினியர் ஏத்துவேன். அதானே எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. தெரியுமா? ஆமா இது. ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் அடிச்சிட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாய தொட. ஆண்ட, நீ போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா. என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். தங்கராஜா. என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். டேய் தங்கராஜா. என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுமா? நல்லா கதை கிழிஞ்சு போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சர ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான இல்லாம ஒரு ஆள் கல்கண்டு கேக்குறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேக்குறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கிடுவாங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? என்ன அழட்டிக்கிறேன், இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர் கூட. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி. ஒரு இன்லாண்ட் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உங்களுக்குடா. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால்
பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற செருப்பால் அடிக்கிற ஒருத்த அலையிறது உண்மைதா? அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்ட. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டுதான் போற, அத பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடச்சது இருக்கிறீ, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடல பயிரா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆற்றால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க? பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொல்ற கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்த தப்புடா நாய், விடியப்படா நாய். அவரே உடைக்கிட்ட நம்ம வெளிய நின்னு வேடிக்கை பாப்போம். வா சரி. முன்மாவும் கண்ணுலே மயி, யாரு வெச்சம்மையி? இது நான் வெச்சம்மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனி அப்பா உன் மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி? இது நான் வச்ச கையி. சோமாரி என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள பிள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள வருவாரியே, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாரு சிரிப்பு கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதாவது வாங்கிட்ட மாப்பிள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள. முட்டை இதுக்கு உனக்கு வரவழி யார் விட்டியாவது அடக்காக்கிற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கில்லவை அந்த சூட்டுல முட்டையை போடும். முட்டையை வர்த்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டிலையும் வெச்சது சட்டமா இருக்குது. வண்டி புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளையே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு, உங்களுக்கு போட்டுருமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்டுல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இதெல்லாம் வாங்குற கேசா. என்னங்க அண்ணே? புருஷன் புருஷன். ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு இருக்காரு. சார் கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, வீடுனா எல்லாம் தேவைதாங்க. உள்ள கூட வைங்க அண்ணே. கலெக்ஷன் நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த விஷயம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், எடுத்துட்டு வா. வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன், வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்ன. ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தாண்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச,
காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய். இதுக்கு சிரிக்கிறது மாதிரியான கேஸ் போல கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். அம்மா ஐயா போய போய சொல்லி கிடக்குற காது உள்ள நீதான் போடல போடுறவங்கள ஏன் கெடுக்கிற போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம். நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போக மாட்டாங்க. தப்பு மாமா. தர்மம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சையார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற. அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். தக்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்ன விட பிச்சைக்காரனா இருக்கிறிய? வச்சுக்காத அனாதி. பாருங்க சார் நல்ல தீர்க்காசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள்ள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால ரெண்டு பக்கம் ஓட்டை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா என்ன உங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்ற. சொல்லி. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. மாப்பிள்ள நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம் திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா. உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா. பணத்தை கொடுக்க போறவர் நீங்க. கடைசியில தலையில துணியை போட்டுட்டு போறவன் நான். நீங்க வாங்க. என்னடி இது கனவு வெட்ட பூதம் கிளம்புது? பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ கைலாத்து. பருப்பு கடையனும் பாயாசம் வைக்கணும் சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காய் பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளிக்கிறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இதாங்க பிடிங்க. நீ செய்யற வேலை எல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும்.
எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கெடுக்க போறியா? நீ பயப்படாத, என்ன காதுடுறான கரிச்சி படுக்கிற, வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. பூதேவி ஓங்காதரா, எதுபட்டா என்ன? பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா? நானு நீங்க வித்துருங்க, இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும், அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க, பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவன போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய், நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்ன இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களே. சரி வா, நானே திறக்கறேன். திறந்து திறந்து அசந்து போச்சு, கதவே எடுத்துடணும். வாடி இருந்தா இப்படியா நடந்திருக்குமா? இன்னைல இருந்து நான் எவுத்து விடு, எவன் தேட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? என்ன இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க?
அறிவு கேட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. என்னடா ஒரு இடத்துல போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம் தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, போங்க. என்ன வண்டி கொண்டு போங்க. சரிண்ண. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்சி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு, என்ன காதவர் இருக்கிற முடியல ஒதுக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ. என்ன விபரீதமா போச்சே?
இதாங்க உங்களோட அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. இது என்ன எண்ணெயா தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்கால அவன் இத்தனூண்டு நெய் கிணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டு வெள்ளால சிலுக்கு 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 தேய்க்கிறான். நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்பு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கான? உங்க அப்பா அவனு குருவி மூளை. எவ்வளவு இருக்கு தெரியுமா? இதோ இவ்வளவு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அந்த வரேன் போ. வேணாங்க, அவரே எங்க திட்டுறீங்க. நல்ல ஒரு சரி பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ கொளிசும் குடிச்சிடுவனா, ஃபேன ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சோ போயிடுவனா. இதுவரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்னடி ஜகா வாங்குற என்ன வச்சு விட்டு சூப்பு தரையானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி சொல்றேன், நமக்குள்ள என்ன ஒப்பந்தம், பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம், அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது. தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ? என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அண்ணா நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன் தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும் போ. என்னண்ணா அருவாமனையோட வர்றீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா, என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறு கட்ட அருவாமனை, கூறு கட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. மாப்பிள என்னது? டேய் மாப்பிளையா, மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்ச பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம் பட்டி சிரித்துக்கிறாம சிரித்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா? ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப வேணாலும் அடிப்ப, எப்படி வேணாலும் அடிப்ப, கையிலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்கமா வாணும்னு கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. என்ன சரமாரி அளக்குற நீ? அருவாமனையில வெற்றம் பார். வெட்ட போட மாட்டா மாமா, மாமா பாக்கலாம்.
ஒரு இதிரி தான் வெவாலி. ஏய், நான் தண்ணில வந்து சாப்பிடுறேன், நீ ஜெயில் தான் போக போறேன். வெப்பாரி குச்சி மாறி கோமணத்தோட அங்க வா, உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா இன்னைக்கு, பலிதான் நீ.